அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கா கார்த்திகேயன் நான் வந்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்தில் சிவரக்கோட்டை அப்படின்றது என்னுடைய கிராமம் நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா அதில் வந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் இரநூறுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் சரியாக போட்டிருக்கேன் என்னுடைய மார்க் என்பது இரநூத்தி எழுபது நான் வந்துட்டு மாநில அளவில் நாற்பத்தி ஒம்பதாவது ரேங்க் அதாவது முதல் ஐம்பது உள்ள வந்திருக்கேன் நான் எப்படி படித்தேன் அப்படின்றத சிம்பிளாக வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நான் நான் வந்து கிருஷ்ணபர்னட்டை தான் முதல் வந்து பிரிக்கிறேன் நான் வந்து கிருஷ்ணபர்னட்டை படித்தேன் அதே டைத்தில் நான் முழுசாக சொல்கிறேன் கிருஷ்ணபர்ணன் எப்படி தெரியும் அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது நான் முத முதல் டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு நினச்சது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்து இருபதுலாம் கொரோனா வந்துருந்துச்சு அந்த கொரோனாலாம் முடியவும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் போல் நான் காலேஜ் முடித்தேன் அப்போ தான் முடியும் போது என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தேன் அப்புறம் ஒரு அக்டோபர் நவம்பர் மாதம் வந்து கடந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து வீட்லேயும் டிஎம்சி படிக்கலான்னு சொன்னாங்க தெரிஞ்ச அதாவது ஊரில் படிப்பாங்க நிறையா பேர் டிஎம்சி படிக்க ஆளா பஞ்சம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க என்னங்கண்ணே அப்படின்னு கேட்டப்ப டிஎம்பிசி படிக்கலாண்டா நீயும் படுறா உனக்கு அப்போ வந்து எங்கள் இருபது வயசு இருபத்தொரு வயசு தான் அதனால் சின்ன பையன்தான்டா நீ நல்லா படி இப்போ இருந்து படிச்சேன்னா நீ ஒரு இருபத்தி நாலு வயசுலயோ இருபத்திரெண்டு வயசுலயோ வேலைக்கு போயிடலாண்டா நீ ஸ்ப்ரிட்டாக இருப்ப அப்படி அப்படின்னு சொன்னாங்க ஆ சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்போ வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் வந்து மதுரையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி கூப்பிட்டு போனாங்க அங்கே போனேன் ஆனால் எனக்கு வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா அங்கே வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட அங்கே போகிறதுக்கே ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் மறுபடியும் ஈவினிங் வரதுக்கு ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் ஆகும் என்னால் சரியாக கான்சென்ட்ரேட்டும் பண்ண ஒரு மாதம் போனேன் அதாவது சனிநாயர் மட்டும் வைப்பாங்க அதுக்கு மேலே நான் போகலாம் அந்த அகாடமிக்கும் ஃப்ரீ தான் ஆனால் நான் போக முடியல ரெண்டு மணி நேரம் ட்ராவல் காலைல ட்ராவல் சாயந்தரம் ட்ராவல் அதுவும் நம்ம பஸ் பேரே வந்து நூற்றம்பதாயிரவா ஆகி போகுமா ரெண்டு நாள் சனிநேரம் மட்டும் வைப்பாங்க ஒரு எட்டுக்கு நாள் போயிருப்பேன் கிளாஸுக்கு அவங்க சொன்ன எனக்கு ஒன்றும் ஆகலை ஸோ நான் நின்ட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறேனே தெரில அப்புறம் ஒரு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வந்து சரி தமிழ்லாம் வந்து இல்லைப்பா கணக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கணக்கும் ஜிகே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நானும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ ஜிகே வந்து டென்த்து சோசியல் புக்கு தான் முக்கியம்னு எல்லாமே சொன்னாங்க அதாவது இதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஊர்ல எல்லாரும் அவங்ககிட்ட கேட்டப்ப நீ பத்தாம் பிடிக்கும் சோசியல் நல்லா படிப்பா கணக்கு வந்து நல்லா படிப்பாங்க நானும் சோசியல் புக்கை படிக்க ஆரம்பிச்சேன் ஆனாலும் ஒண்ணுமே வந்து பெருசா எனக்கு தெரியாது டெஸ்ட் எல்லாம் அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்க்க மாட்டேன் இதுதான் சிலபஸ் அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாதுங்க ஆனா குருஃபோனா பத்தாப்பு தரம்னு சொன்னாங்களா அப்ப ஆறாப்பட்டு பத்தா புக்கு படிக்கணும் போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மட்டும் எனக்கு இருந்துச்சு யாரும் வந்து டீடெயில்ஸா சொல்லலை நான் அப்படி சும்மா படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனா படிச்சு மறந்து 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 போகும் ஆனா அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நான் அப்பதான் ஒரு நாலஞ்சு மாசம் படிக்கிறேன்றப்ப எனக்கு ஒண்ணுமே தெரில அப்புறமேட்டுக்கு செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து என்னுடைய ஃபுல் ஜெர்னி என்பதே ஸ்டார்ட் ஆச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா அதாவது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்கும் அங்கே ஒரு அக்கா வந்து டிஎம்பிசி படிச்சுட்டு இருந்தாங்க நானும் படிச்சு அவங்கள என்ன கேட்டாங்க இது தம்பி என்னடா பண்ணுறா அப்படின்னு கேட்டாங்கக்கா அப்படின்னு டிஎம்பிசி படிச்சுட்டு இருக்கேன் அவங்களும் டிஎம்பிசி படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க ஓ சூப்பருக்கா தம்பி நம்ம ரெண்டும் சேர்ந்து படிக்கலாமாடா தனியாக படிக்க இருக்குன்னு சொன்னாங்க சரிங்கக்கா ரெண்டும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் எனக்குமே தனியாக ஏன்னா எதுவுமே தெரியாது நம்ம என்னத்தை படிக்கிறது சரிக்கா படிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா நல்லா படிக்கிறவங்க டுவெல்த்து டென்த்து நல்லா மார்க் வாங்கினவங்க சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அந்தக்கா கூட சேர்ந்து படிக்கும்போது தான் செப்டம்பர் மாதம் வந்து நாங்கள் ரெட்டாக ஒன்றா வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி படிக்க ஆரம்பித்தப்போ மேக்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது அதாவது பத்து கொஷின் பேசிக்காக ஒரு பத்து கொஷின் ஆட்கள் நாட்கள் தனிவட்டி அதே சிம்பிளாக இருக்கும் பார்த்திங்கன்னா மேலோட்டமான கணக்குகள் அது மட்டும் நான் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டேன் அப்புறம் பெரிய பெரிய கணக்கெலாம் எனக்கு தெரியாது அவங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட போய் அவங்க கொஞ்சம் மேக்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சம்பளம் சொல்லுவாங்கன்னா ஈஸியான சம்ஸ் போட்டுருவேன் ஆனா டிஃபரண்ட் ஆக அந்த அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் நான் மேக்ஸ் என்பது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்தேன் எவ்வளவு நான் பாப்பேன்னா ஒரு நாளைக்கு ஏன்னா தமிழ் இல்லையும் சொல்லியிருந்தாங்களே அப்படின்றப்ப மேக்ஸ்க்கு மட்டுமே ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் செலவழிப்போம் கிட்டத்தட்ட நான் காலையில ஒரு ஒம்பது மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் பன்னெண்டு மணி வரைக்கும் மேக்ஸ் பாப்போம் அப்படி இல்லாட்டி பத்து மணில போனேன்னா ஒரு மணி ஒன்றரை கூட மூணு மணி நேரம் கூட பாப்போம் நாங்க அப்படிதான் வந்து மேக்ஸ் நான் பார்த்தேன் ஆனா அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பார்த்ததுல நாங்க நம்ம நேரம் கூட வேஸ்ட் பண்ணோம் அதாவது நாங்க படிக்காம பேசி வேஸ்ட் பண்ணல என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே சிலபஸ் அப்போ அப்பதான் வந்து சிலபஸ் தெரியாம நாங்க ஆரா புக்கில் இருக்க வரிசையாக ஒரு பாடம் விடாமல் கணக்க போய் ஜிகே கூட சிலபஸ் வைஸாக படிச்சுட்டு மேக்ஸை வந்து சிலபஸ் வைஸாக பார்க்காம ஆராய்பில் முதல் பாடம் ஆர் ரெண்டாம் படம் ஆர் மூணாம் படம் ஆர் அதாவது சிக்ஸ்த் புக்கில் யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் ஃபோர்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து நான் படித்தோம் அதாவது மேக்ஸ் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம் வரி வரியா பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் பிகினருங்க நான் எனக்கு எதுவுமே தெரியாது அவங்களும் பிகினர் தான் அவங்க என்னோட ஒரு தான் மூத்தவங்க அவங்களும் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க கொரோனா முடியும் போது ரெண்டு பேருக்கும் தெரியாம நாங்க வரி வரியா எழுதி வச்சு மேக்ஸ் அந்த வரிகள் இருக்கும்ல அதெல்லாம் எழுதி வைக்கிறோம் மேக்ஸ் நோட்டு போட்டு செய்கிறோம் எதுவுமே எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அவர் மட்டும் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆனாலும் நாங்கள் வந்து என்ன அப்படி படிச்சு விட்டோம் அதாவது சிலபஸ் வயசாக படிச்சுன்னா நாங்கள் வேகமாக மார்க் கவர் பண்ணியிருப்போம் சிலபஸ் வயசாக படிக்காமல் நிறையா வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேவையில்லாத பாடங்களுக்கு அதிக நேரத்தை ஒதுக்கணும் அப்போ அந்த அக்கா கூட நான் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா டி கிறிஸ்பா அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்கு ஒரு தெரிவிக்கம் கேட்டாங்க தெரியுங்க்கா நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன்க்கா அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட நான் டெஸ்ட்டில் சேர்ந்திருக்கேன்டா அவங்க வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்கடா வாடகை ஆதாரமே ஃபாலோ பண்ணி படிப்போம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் அப்போ வந்து நான் வந்து பத்தாப்புக்குள்ளே படிக்கலையா அப்போ அண்ணன் வந்து அதாவது நான் ரொம்ப பார்க்க மாட்டேன் அந்த அக்கா தான் பார்த்து கொஸ்டின் எனக்கு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சாங்க அப்போ வந்து நான் அண்ணன் ரொம்ப ஃபாலோ பண்ணலை கிஷ்டபாண்டி இருந்தார் நான் ரொம்பலாம் ஃபாலோ பண்ணலை என்ன சொல்கிறதுனா நான் வந்து அப்ப பிகின் அதாவது ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் படிச்சுட்டு இருக்கும் போதாங்க அக்கா சொன்னாங்க நீ நல்லா சொல்லிட்டுருவாங்களா அப்படி இப்படின்னு சொன்னாங்க இல்லக்கா நம்மதான் கணக்கு பாக்குறோம்ல படிக்க நம்மளே படிச்சுக்குருவோம் கா யூடியூப்ல அக்கா நம்ம வந்து அதாவது காலேஜ் படிக்கிறப்பதான் காலேஜ் முடிச்சனால டீச்சர் நேரா பாடம் நடத்துறதுனாலே புரியாது இது கா செல்ல பாட புரியும் அப்படிலாம் கூட நான் சொன்னேன் அப்புறமேட்டுக்கு டே பாரு நீ பார்க்கலாட்டியும் பரவாயில்ல நான் பார்க்க போறேன் நீ படிக்க வரனா வா நீ மேக்ஸ் கூட உட சேர்ந்து படிச்சுக்கிடுவோம் நான் தமிழ்சிக்கு அந்த சாரை பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க சரிங்கக்கா படிக்கானே அப்ப அந்த அக்காக்கு சூப்பர் நான் சொல்றாங்க நான் அப்பயுமே ஆனா அந்த அக்கா சொன்னதுக்காண்டி அண்ணனை வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு ரொம்ப நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியாது இல்லைங்க மதிப்பு என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது அண்ணனுடைய மதிப்பு என்பது அப்போ எனக்கு புரியலை அப்புறமேட்டுக்கு நான் சரி அந்த அப்பா படித்தா படிச்சு நம்ம படிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு பிப்ரவரி மார்ச் மாதம் என்ன பண்ணாங்கன்னா குரூப் டூ வந்து போடுறாங்க அப்போ தமிழ் இருக்குன்னு சொல்லிட்டு நியூ அப்போ கவர்மெண்ட் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து குரூப் டூ எக்ஸாம் வந்து இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சாரி தமிழ் குரூப் டூல தமிழ் இருக்கு குரூப் ஃபோர்ல தமிழ் இருக்கு அப்படின்னு காண்டாக்ட் பண்ணாங்க உடனே எல்லாரும் தமிழ் படிக்க ஆரம்பிச்சாங்க நானும் அதுக்கப்புறம் தான் வந்து தமிழை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அப்படியே வந்து சைஸாக படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு எப்படி தெரியல டெஸ்ட் டிஸ்ட் எதுவுமே போடாமல் அதாவது ஃபர்ஸ்ட் நான் படிக்க படிக்கும் போது டெஸ்ட் எதுவுமே நான் போடல எப்படி படிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்றப்ப அப்புறம் அந்த அக்கா தான் வந்துட்டு அப்படியே நானே கொஸ்டினை போட்டு போறான்னு சொல்லுவாங்க நான் வந்து டெஸ்ட்டும் போட மாட்டேன் அப்படியே வந்து வாழ்க்கை ஓடிட்டே இருந்துச்சு படிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி குரூப் டூ பில்லியம்ஸ் வந்துச்சு அந்த பில்லியம்ஸ் வந்து நான் வந்து அட்டன் பண்ணேன் மே மாதம் வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் மே மாதம் வந்து அந்த பில்லியம்ஸும் நான் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து குரூப் ஃபோர் ஜூலை மாதம் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தேன் மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டு வெளியே வர்றப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்ன தப்பு பண்ணினா டெஸ்ட் போட்டு நான் பார்த்தது இல்லை அப்புறம் ரிவிஷன் பண்ண மாட்டேன் டெஸ்ட் போட மாட்டேன் ரிவிஷன் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி எதுவுமே நான் செய்யவே மாட்டேன் அதான் ப்ராப்பராக படிக்க மாட்டேன் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் படிக்கிறது அந்த அக்கா கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் பார்க்குறது ஒரு நாள் படிப்பேன் ஒரு நாள் படிக்க மாட்டேன் தான் இருந்தனால அந்த குரூப் ஃபூர்லமே அதனால அதிக மார்க் வாங்க முடியல அதாவது நான் லாஸ்ட் ரேங்க்ல அதனால் அந்த குரூப் ஃபோர்ல வந்து கிட்டத்தட்ட டைப்ரைட்டிங்கை வந்து என்கிட்ட இருக்கு இருந்தாலும் நான் வந்து கடைசி நாளில் கூட கவுன்சிலிங் போக முடியல அவ்வளோ கம்மியான மார்க் தான் வாங்கியிருந்தேன் நூற்றி ஐம்பத்தாறு கொஸ்டின் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு ஒன் வீக்கில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்பது நடந்து விட்டது அதுக்கப்புறம் தான் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு மாதமா புக்கை தொடவே இல்லை ஓகே வாங்க ஒரு அஞ்சு மாசமா நான் புக்கே தொடவே இல்லை அப்பதான் ஒரு அக்கா சொன்னா படிக்க வந்தாங்கன்னு அந்த அக்கா வீட்டுக்கு வந்து டே தம்பி படிக்காம இருக்காத நான் வந்து அப்ப வந்து நமக்கு கிசோபானே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் போட்டுருந்தாரு ஹவுஸ் ஒய்ஃப்னு ஒரு பேஜ் போட்டிருக்காங்க அந்த பேஜ் அதான் ஆறு மாசம் வந்து நடக்க மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஆஹ் உங்கள்கிட்ட பயிர்ந்துக்கிறேன் ஆறு மாதம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னால உட்கா அதாவது ரொம்ப நேரம் உட்கார ரொம்ப நேரம் இல்லை என்னை வந்து டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் அதிகமான அடிப்பட்டனால ஒரு மூணு மாதத்துக்கு நீ நிற்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மூணு சர்ஜரி பண்ணிட்டு வந்தேன் மூணு மாதம் நான் நிற்க கூட இல்லை படத்தை படிக்காத வந்து இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் படத்தை படிக்காத இருப்பேன் புக்கை மாட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் கிட்டத்தட்ட கண்டினியூஸாக புக்கை இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகும்போது அந்த அக்கா ஒரு அக்கா சொன்னதுல அவங்க வீட்டுக்கு வந்து டே தம்பி எதுக்கு அப்புறம் எதுகளாக படிக்காமல் இருக்க இன்னும் குரூப் ஃபார் எக்ஸாம் போடலை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ நான் காதால் வாசிக்கிறேன் நீ கேளுறா படுறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை காதலாம் எனக்கு வேணாக்கா எனக்கு படிக்கிற ஆசையே போச்சுக்கா வேணாங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்னா ஒரு நாலு மாசம் ஆயிடுச்சு அப்போ தான் கிஷோபாட்டை வந்து ஹவுஸ் ஒய்ஃப் பேச்ச அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாங்க நான் வந்து அப்போ கீழே விழுந்துட்டேன்ல அப்போ எங்கேயுமே என்னால் போக முடியாது அப்படின்றப்ப நான் அந்த அக்கா சொன்ன அக்செப்ட் பண்ணி சரி டே இப்பயாவது கிஷோப் அகாடமி பாடுறான் நான் அந்த அக்கா சொன்னாங்க ஆ சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த ஹவுஸ் பஸ் ஜாயின் பண்ணிக்க நம்ம ரெண்டோ படி படிப்போம்னு சொன்னாங்களா நான் என்ன பண்ணேன் சரிங்கக்கா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் அண்ணே வைக்கிறாரு அப்போ வந்து என்னால் படிக்க முடியல அதாவது உட்காந்துருமே படிக்க முடியாது ரொம்ப அதாவது உடல் ரீதி ஹெல்த் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னால் முடியவே இல்லை சத்தியமா கிட்டத்தட்ட ஆக்சிடண்ட் ஆகி அஞ்சு பாட்டில் ரத்தம் எத்தனை அளவுக்கு என்னுடைய நிலைமை என்பது போயிருந்துச்சு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்போ தான் வந்து சொல்லவும் சரி படிக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் என்னால் உட்காந்து படிக்கவே முடியலையா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்தேன் எங்கள் பாப்பா அதாவது என் தங்கச்சி வந்து வீட்டில் அந்த பிள்ளையும் வந்து கரெக்டாக இப்போ ரெண்டாயிரத்து காலேஜ் முடிச்சிருச்சு முடிச்சுட்டு டே என்னடா பண்ண கேட்குது சின்னியும் என்னால் படிக்க முடியல இந்த புக்கை நீ வாசி நான் காதலாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் என்னால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ இந்த ஆடியோ பார்க்குறவங்களாம் புதுசாக படிக்கிறவங்களா இருப்பீங்க சுத்தமாக படிக்க முடியாதுங்க உக் எந்திரிச்சு உட்காரவே முடியாது நடக்க முடியாது தூக்கம் வராது ஏன்னா விழுந்து படத்தை படிக்க இருந்தோம்னா எதுவுமே என்னால் அதாவது நார்மலாக வாழ்க்கையை வாழ முடியாது உட்காந்து எடுத்து என்னால் படிக்கவே முடியலை அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ வந்து எங்கள் பாப்பா என்ன செஞ்சிச்சுனா வாசிக்கும் இப்போ சிந்து சமணி நாகரிகம் அப்படின்னா அந்த சிந்து சமணி நாகரிகத்தை வந்து அந்த பிள்ளை வந்து வாசிக்கும் ஆறா புக் எடுத்து வாசிக்கும் நான் காதால் கண்ணை மூடி படுத்திருப்பேன் அந்த பிள்ளை வாசிக்க வாசிக்க கவனிச்சிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் வந்து கிசம்பானே ஹவுஸ்வைஃப் பேஜில் போட்டாரு ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் வந்து நான் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தேன் அப்போ வந்து சரி நல்லா இருந்துச்சு அந்த அக்கா கால் பண்ணி சொல்றேன் அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்கெட்யூல் கொஸ்டின் அனுப்பினீங்களாக்கா நல்லா இருந்துச்சுக்கா ஆனால் என்னால படிக்க முடியலக்கா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்புறம் நான் என்ன பண்ணலாம் தான் சரி ஒரு மாசம் எப்படி எங்கள் பாப்பா வாசி சொல்லி வாசி சொல்லி காதலை கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஆறு மாசங்கள் கடந்து விட்டது சரி முடிஞ்சு குரு ஃபார் எக்ஸாமும் அடுத்து வந்துடும் அப்படின்ட்டு அடுத்து தான் என்னுடைய மறுபடியும் நூறு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணா நினைக்கிறேன் கிருஷ்ணபாணன் அகாடமியை ஃபாலோ பண்றோம் தட்டுறோம் தூக்குறோம்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவேட்டாக வந்து படிக்க வந்து அதாவது நான் அப்பயே உட்காந்து படிக்க முடியாது என்பது உண்மை சரி முடிஞ்ச அளவுக்கு படிப்போம் அப்படின்ட்டு கிருஷ்ணா அண்ணன் வந்து அப்ப என்ன பண்ணுவாருனா மற்ற அகாடமிக்கு இல்லாமல் அதாவது அண்ணனை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் கீழே படுத்து அவங்கள தூக்கி விட்டா போதும் அப்படின்னு நினைப்பாரு அண்ணன் அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா கீழே இருக்கவங்கள தூக்கி விடணும்னு நினச்சி நிறையா பேசுவார் நிறையா சொல்லிக் கொடுப்பாரு அனுபவம் அவருக்கு அனுபவம் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கஷ்ட நஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிடுவார் இப்படி எல்லாமே பண்ணுவார் அப்பதான் வந்துட்டு அண்ணன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அவர் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ரெண்டு மோட்டிவேஷ்னல் வீடியோவாஸும் போடுவார் அப்புறம் லைவ்லாம் கொடுப்பாரு அப்புறமேட்டுக்கு சரி வீட்டில் நான் சும்மா தாங்க இருந்தேன் படுத்த படிக்க இருக்கேன் எந்த வேலையை என்னால் செய்ய முடியாதுன்றப்ப நான் என்ன பண்ணேன்னா கிஷோபர் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு நான் கிஷ்வோபரணன் மட்டும் படிச்சுன்னா அப்பதேக்கு கீழே விழுந்த புதுசில் வந்துட்டு கிஷோபர் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் இன்னொரு ஒரு சில அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா எல்லாருமே பண்ணி தான் வைப்போம் அப்படின்றதுனால மிச்ச சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி சும்மா அப்போதைக்கு வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு ஆனால் நான் மெயினாக வந்து கிஷோபா அண்ணனை வந்து ஃபாலோ பண்ணது அவருடைய கைடன்ஸ் தான் இப்படி படிங்க அப்படி படிங்க குடும்ப கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் வரும் இந்த கஷ்டம் வரும் எது வந்தாலும் அதை தாண்டி படிக்கணும் நீங்கள் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை கொடுங்க நிறையா விஷயம் சொல்லுவாங்க அப்புறம் மேஜிக் நடக்கும் அப்புறம் வந்து அண்ணன் இந்த மாதிரி வார்த்தைக்கு நிறையா சொல்வாரு எதுக்கும் பயப்படக்கூடாது தோண்டு போயிடாதீங்க நீங்கள் வெற்றியாளர்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு டூ டேஸ் ஒன்றுஸோ த்ரீ டேஸ் ஒன்றுச்சோ ஒரு வீடியோ மாதிரி போட்டு எப்பயுமே வந்து மோட்டிவேஷனால் வந்து அவர் சொல்லிகிட்டே இருப்பார் அந்த மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எந்த இதையும் ஃபாலோ பண்ண வேணாம் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னொரு டெஸ்ட் பேச்ச தான் நான் ஜாயின் பண்ணேன் சப்போ அதை வந்து என்னால் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ண முடியும் அதாவது ஃபுல்லாக இல்லை ரெண்டு ஸ்கெட்யூல் கூட என்னால் முழுசாக ஃபாலோ பண்ண முடியாமல் வெளியே வந்துட்டேன் அப்புறம் அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்புறம் என்ன பண்ணேன்னா ஆனால் அண்ணனை மட்டும் ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் உறுதியாக இருந்தேன் நான் ஸோ அவருடைய மோட்டிவேஷன் என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் பாட நடத்த ஆரம்பிச்சாங்க நான் சொன்னேன்ல என்னால் படிக்க முடியும் ஒரு நேரம் உட்காந்து படிக்க முடியாது அப்படின்னு அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சுன்னா கரெக்டாக ஒரு செவன் மந்த்ஸ் ஆச்சுங்க சஜி அதாவது ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு அப்போ தான் நீங்கள் வந்து இந்த உகையில் ஸ்டிக் இருக்கும் அதை வச்சு நடக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நடக்கலாம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ கொஞ்ச நேரம் உட்கார முடிஞ்சிச்சு ஒரு நாளைக்கு ஒரு மணி ரெண்டு மணி கூட உட்கார முடிஞ்சு அப்படி உட்கார ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணன் கிஷோப் அண்ணன் வந்து அப்ப அப்ப ஃப்ரீ டெஸ்ட் எல்லாம் ஒன்று போட்டிருந்தாரு அதை வந்து அண்ணனை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஓ பாஞ்ச ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க சரி நான் அதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன் ஆனால் நான் ஃபாலோ பண்ணி படித்தேன் அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாதமும் நான் முழுசாக படிக்கலைங்க மறுபடியும் எனக்கு இன்னொரு சர்ஜரி உங்களுக்கு வந்து இப்போ காலை வந்து இந்த பிளேட் வந்து வச்சுருந்தாங்க மறுபடியும் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஐயோ என்னடா அது இப்போ ஆனால் ஒரு மாதம் படிக்கணும் மறுபடியும் சர்ஜரி சொல்லி ஜூன் மாதம் சொன்னாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ படிக்க முடியாது என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா சரி போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் ஒன் மந்த்து மறுபடியும் சர்ஜரி பண்ணி அந்த இதுல இருந்து வெளியே வர ஒரு மந்த் ஆயிருச்சு வீட்டுக்கு வந்து ஒரு ஜூன் மாசம் ஜூலை மாசம் ஜூலை மாசம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அப்பதான் நான் கிஷ்வரன்ட்டு சொல்றேன் அண்ணே நான் உங்களுடைய அதாவது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் என்னால படிக்க முடியலனே இப்போ என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறேன் முத முத ஒரு வாய்ஸ் மெசேஜ் டெலிகிராம்லாம் அண்ணனுக்கு அனுப்புறேன் அது வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணி படிப்பேன் மெசேஜ் எதுவுமே பண்ணதில்லை அவர் என்ன வார்த்தை சொன்னார்னு தெரியுமா ஒன்றும் பயப்படாதீங்க ஒன்றும் வந்து அதாவது ஒபி பண்ணி ஒரே பண்ணிக்கிறாதீங்கன்னு சொன்னார் ஒன்றும் ஒபி பண்ணிக்கிறாதீங்க இது நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம் நல்லா படிங்க நம்ம கண்டிப்பாக வந்து ரிசல்ட் அடிச்சிடலாம் தம்பி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து ஆண்டவன் நம் அவர் சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் ஆண்டவன் வந்து நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் இவ்வளோ கஷ்டம் தாங்கி வந்தப்ப உனக்கு இதுமாதிரி கஷ்டமே வாழ்க்கையில் வராதுன்னு சொல்லி அவர் வந்து என்னை ஆறுதல் படுத்தினார் அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சரிங்க நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் சர்ஜரி பண்ணிட்டு வந்து மறுபடியும் நடக்கக்கூடாட்டாங்க மறுபடியும் அந்த அதாவது அது எப்படி நடக்கும்னா முதல் வந்து ஒரு வாரம் பதினஞ்சு நாளுக்கு நடக்கவே ஓடாண்டுவாங்க அடுத்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துக்கு வந்து வாக்கர்னு சொல்லுவாங்க அதை வச்சு நடக்க சொல்லுவாங்க அடுத்து ஸ்டிக் வச்சு நடக்க சொல்லுவாங்க அதாவது ஒரு மறுசுழற்சி வாழ்க்கை மாதிரி அதை ஓடிட்டே இருக்குங்க மறுபடியினால புக்கெடுத்துற மணி படிக்க முடியாது சுச்சுவேஷன் ஆகி போச்சு நவம்பர் மாசம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் ஆன்வல் பண்ண டிசம்பர் மாசம் வந்துடும்ட்டாங்க எனக்கு ஒரே திக்கு திக்குன்னு இருக்குது படிக்க முடியல என்னடா அப்படி ஒரு வருஷமா அப்படியே ஆகிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கேன் நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஐடியா வந்துச்சு கிஷோப்பானை வந்து காதலை கேளுங்க காதலை கேளுங்கன்னே சொல்லுவார் என்னடா இவர் காதலை கேளுங்கள் காதா கேளுங்கன்னு சொல்லுவார் சரி ஒன்ஸ் கேட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ இன்னொரு விஷயத்த நான் இங்கே பதிவு பண்ணுறேன் ஒரு அக்கா பேர் வந்து அந்த அக்கா பேர் தெரில ஆனால் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்களாம் அவங்க வந்து குரூப் ஃபோர் பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அன்னையே ஒரு வீடியோ மாதிரி போட்டுருந்தாரு அந்த டைத்தில் ஏன்னா நான் ஆக்ஸன் டைம் வந்து கிடைக்கும் என்னால் படிக்க படிக்க முடியாது சாரி உட்கார முடியாது நடக்க முடியாது வீட்டை விட்டு வெளியே போக முடியாது எதுவுமே செய்ய முடியாதுங்க என்னால் நான் கட்டிலே படுத்த படிக்கா இருப்பேன் அவங்க டாக்டர் உங்க நடக்க சொன்னக்காண்டி பக்கத்துல வீட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு ரவுண்டு நடந்துட்டு வீட்டு வந்து படுத்துக்கேன் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தனால என்னால் எதுவுமே செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இருந்தே அப்போ ஒரு வீடியோ போட்டார் அவரு அந்த வீடியோ எனக்கு நல்ல உந்துதலை கொடுத்துச்சு என்ன வீடியோன்னா ஒரு அக்கா வந்து பிரெக்னன்ட் ஆந்தாங்கன்னா அவங்க பேர் எனக்கு தெரில அவங்க வந்து படிக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த பேபி பிறக்கிறக்காண்டி இந்த வாக்கிங் போவாங்கள வாக்கிங் போறது அப்புறம் இந்த ஏதாவது இந்த வீட்டு வேலை பார்க்கறது அந்த அண்ணன் இந்த வீடியோ சொல்லியிருந்தாங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் அதை பாருங்க அப்படி சொன்னப்ப ஓ இப்படிலாம் படிக்கலாமா அப்படின்றத அப்போ வந்து எனக்கு புரிஞ்சிச்சு அந்த அண்ணே சொன்னாங்க அந்த வீடியோல இருந்து அதை எப்போ சொன்னாங்கன்னா நவம்பர் மாசமா அக்டோபர் மாசமா சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சரியா தெரில அந்த வீடியோல இருந்து நான் நினச்சேன் சரி நம்மளும் இப்படி வேண்டாம் முடியலையும் நம்ம ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணதாங்க அதாவது அண்ணன் கிஷ் வந்து வீடியோ போடுவார்ல என்னால படிக்கலாம் முடியாது ஆனால் அவர் போடக்கூடிய வீடியோவை ஒரு முறைக்கு ரெண்டு முறை அந்த போட்டு விட்டுட்டு நான் காதால் கண்ணை முடி படுத்துக்குருவேன் கேட்டுகிட்டே செல்லு செல்லை வந்து காது பக்கத்தில் வச்சு அவர் நடத்துறது ஒரு முறைக்கு இரண்டு முறை கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படியே வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் இப்படிதான் வந்து லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு சரி அப்படியே ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும்போது டிசம்பர் மாசம் அண்ணன் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் வந்து அண்ணனுக்கு வந்து மறுபடியும் சொல்றேன் நான் இப்படி ஆக்சிடண்ட் ஆயிடுச்சுனே பிசியோ செலவு நான் அந்த செலவு தான் சொல்றேன் எங்க வீட்டுல காசு சொல்லுனே ரொம்ப கஷ்டமா இருக்கினேன் நீங்க பேஜ் ஆரம்பிச்சிங்க உங்களை ஃபாலோ பண்ணி தான் நான் படிக்கிறேன் என்னால எதுவுமே பண்ண முடியாதனே அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்றேன் டே இதுக்கெல்லாம் என்னடா கவலைப்படாத தம்பி உனக்கு நான் பண்ற ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அறிக்கையில எதுவும் பயப்படாத நான் உடனே டெஸ்ட் சேர்த்துக்கிறேன் நீ வந்து படி படி கண்டிப்பாக வேலையை வாங்கணும் நீக்கி அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா மோட்டிவேட் மாதிரி கொடுத்து மறுபடி அந்த அண்ணனோட பேஜ்லேயும் நீங்கள் சேர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன ஃபாலோ பண்ணி படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் படித்தேன் நல்லா படித்தேன் ஆனால் ஜனவரி மாதம் வந்து அன்ன பேஜ் ஸ்டார்ட் பண்ணாரு ஜூன் மாசம் எக்ஸாம் வந்துச்சு அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஆனால் எப்படி படித்தேன்றதை சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன் என்னால் அப்பயுங்கமே உட்கார முடியாதுங்க நைட்டு அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேலே என்னால் புக்கை பார்க்க முடியாது ஏன்னா நான் படுத்துட்டே கொஞ்சம் படித்தேன்னா படுத்துகிட்டே படித்தேன்னா கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் விளையாடிய ஆரம்பிச்சிட்டோம் இப்படியே என்னோடய ஹெல்த் இஷ்யூ ரொம்ப வந்துட்டே இருந்துச்சு அதனால் வந்து நைட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே காலையில் ஏழு மணி வரைக்கும் என்னால் புத்தகத்தில் படிக்க முடியவே முடியாது ஏன்னா புத்தகம் பார்த்தோம்னா என் கண்ண வந்து கண்ணீராக வடி ஆரம்பிச்சிட்டே இருக்கும் ரொம்ப ஆச்சு லேசர் சர்ஜரிலாம் பண்ணியிருந்தோம் அதனால ரொம்ப சிரமப்பட்டேன் சரி படிக்க முன்னாடி என்ன அண்ணன் காதால கேள்றாங்களா அந்த ஒரு விஷயத்த பாயிண்ட் புடிச்சு என்ன பண்ணுவேன்னா காலையில நைட் ஒரு ஆறு மணிக்கு அண்ணனோட வீடியோ ரெண்டு மூணு வீடியோ ஏத்தி வச்சுட்டு காதால ஆறு மணி இருந்து ஒன்பது மணி வரைக்கும் அந்த வீடியோ போட்டு காதால கேட்பேங்க ஓகேவா அந்த அண்ணன் பாடம் நடத்திட்டு வரல அதுக்கப்புறம் காதால நான் கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா காலையில வந்து ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு இருந்துச்சு ஒரு ஏழு மணி இருந்து ஒரு பத்து மணி ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து கொஞ்ச நேரம் மேக்ஸ் பாப்பேன் மறுபடியும் சாயந்தரம் போல கொஞ்சம் நேரம் படிப்பேன் அவ்வளவுதான் ரொம்ப நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் படிப்பேன் கிஷோப்பா வீடியோவை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போட்டு காதலை கேட்பேன் என்ன படிக்க முடியாது அப்புறம் நான் என்ன பண்ணுறது இந்த வீடியோ தான் கேட்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் ஆகி வீடியோ கேட்க ஆரம்பித்தேன் எக்ஸாம் வர்ற வரைக்கும் வீடியோ கேட்டுட்டே இருந்தேன் லைவ் டெஸ்ட்னு ஒன்று கொடுத்தாரு கிறிஸோபானே வேற லெவல் எஃபெக்ட் அதை விட ஒரு எஃபெக்ட் என்பது எனக்கு கிடைக்கல கிடைக்காது மற்றவங்களுக்குமே அந்த லைவ் டெஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா லைவ் டெஸ்ட் அதை மட்டும் தான் மைண்டில் டெஸ்ட் வச்சுட்டேன் அந்த வந்து இப்போ நாளைக்கு அன்றைக்கி சிக்ஸ்த்து தமிழ் ஃபர்ஸ்ட் இயர் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலே அந்த பாடத்தை வந்து நம்ம அதாவது நம்ம யூடியூப்பில் போட்டு விட்ருவாரு சிக்ஸ்த்து தமிழ் நடத்திருப்பார் இலக்கம் நடத்தியிருப்பார் நம்மளால் புக் எடுத்து படிக்க முடியல காதலால் கேட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன் அப்படியே நான் படுத்துக்கிடுவேன் படுத்துட்டு அவர் சொல்கிறத ரெண்டு முறை மூணு முறை அந்த பாடங்கள்லாம் வந்து நான் யூடியூப்ல அதாவது செல்லில் போட்டு காதால் கேட்பேன் கேட்டுட்டு நைட் டெஸ்ட் வைப்பாரு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன்றோட நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆஃப்னவர் ஒன்று வந்து ஏஆ பிஆசியான்னு சொல்லணும் அந்த ஒரு அக்கா பிரியங்காக்கா அக்கா அவங்க வந்து மேக்ஸிமம் தமிழுக்கு அவங்க தான் கொடுப்பாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் கிருஷ்ணமரணி தான் கொடுத்தாரு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கா கொடுத்தாங்க அப்படிங்கிறப்ப கிருஷ்ணமணி தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைவ் டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணேன் அப்புறம் அந்த அண்ணன் சொல்கிற வார்த்தைகள் அந்த அண்ணோட வீடியோஸ் எல்லாமே வந்து மோட்டிவேஷனல் அந்த எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிரியங்காக்கா டெஸ்ட்டு வைப்பாங்க நம்ம சோபா அக்கா அவங்களும் வந்து பிரியா கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க கரண்ட் அஃபேர் ஷார்ட்ஸ் வந்து நூறுரூவா போட்டு போட்டு திரும்ப திரும்ப கேட்பேன் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் அண்ணன் வந்து கரண்ட் அஃபேர் ஷார்ட்ஸு மேக்ஸு எல்லாமே நான் சொல்கிறது வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணி நல்லா படித்தேன் ரொம்ப அதான் அதாவது எல்லோரும் உங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா நம்மளால் முடியாதுன்னு யாருமே நினைக்காதீங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு வந்து வயது வந்து இருபத்தி நாலு தான் இருபத்தி ரெண்டு வயசில் ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டு வருஷம் நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் நடக்க முடியாது உட்கார முடியாது நைட் ஆறு மணிக்கு மேலே கண்ணை முழிச்சு பார்க்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது நான் முதுகு வலிக்கும் நடந்தால் கால் நடக்கக்கூடாது கால் வலிக்கும் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் வந்துட்டு இது போக வீட்டில் வந்துட்டு கீழே விழுட்டேன்னா மெடிக்கல் செலவு வேறு ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருக்கும் அதில் டிப்ரஷன் ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி அந்த அண்ணனுடைய வார்த்தைகள் என்பது அவருடைய மோட்டிவேஷன் வார்த்தைகள் என்பது என்னை இயக்குச்சு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லா படுறா படுறான்னு சொல்லுவார் அந்த ஒரு விஷயம்தான் வந்து என்னை இயக்கிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு இன்னும் நிறையா அண்ணனை பற்றி சொல்லணும் பட் இருந்தாலும் நான் சிம்பிளாகவே அவங்களுக்கு சொல்லிடுறேன் இன்னொரு நாள் நாலு முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் அவர் சொன்ன எல்லாமே வார்த்தைகள் ஓடிச்சு அந்த வார்த்தையில் இயக்கி என்னை கொண்டு போச்சு நான் கடைசிக்க சொல்கிறேங்க என்னால் ஒரு நாளைக்கு எட்டு மணி பத்து மணி நேரம் படிக்க முடியாது ஒரு நாளைக்கு நான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் படிப்பேன் அன்னுடைய வீடியோ போட்டு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் கேட்பேன் கேட்டுவிட்டு படிக்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் அவருடைய லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்ப்பேன் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண முன்னாடி அடுத்து நான் காலை கூட இருந்துச்சு அந்த டெஸ்ட்டை நான் அட்டன் பண்ணி பார்த்துருவேன் அந்த ஒரு டெஸ்ட்டு கூட நான் மிஸ் பண்ணலங்க லைவ் டெஸ்ட்டு அப்புறம் இன்னொரு சார் வந்து மோகன் சார் அவர் வந்து சோசியலுக்கு வந்து லைஃப் டெஸ்ட் கொடுத்தாரு அப்படின்றப்ப தமிழ் சோசியல் இப்படி மா மாற்றி மாற்றி கொடுத்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸ் கிஷமாக நடத்தினாரு பாருங்கள் என் மேக்ஸில் பயங்கரமான திருப்பத்தை ஏற்படுத்துறதே அதுதான் வேற லெவலில் ஒரு பாடம் ஒரு கொஸ்டின் விடாமல் நான் வந்து போட்டு 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 பார்த்து கரெக்டாக அந்த அண்ணன் என்னைக்கு ஐநூறு வருஷமாக முடிக்குதோ அன்றைக்கி நானும் முடியும்னு சொல்லி போட்டு பார்த்தேன் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் யாராவது புதுசாக படிச்சிங்கன்னா அந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸ் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாவும் மெதுவாகவும் நடத்திருப்பார் ஆஹ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க அவ்வளவுதான் ஓகேவா லைஃப் டெஸ்ட் அவருடைய பாடங்கள் மோட்டிவேஷனல் வார்த்தைகள் இது எல்லாத்தையும் தாண்டி அதாவது எல்லாருமே வந்து ஆஹ் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அன்னை வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒருத்தவங்கள பாஸ் பண்ண வைக்கணும் நம்ம நம்மளுடைய உழு உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு முழு உழைப்பை கொடுங்கன்னு சொல்லுவாரு ஆஹ் நீங்க நிறைய சொல்லுவாரு ஸோ எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியல எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது ஆனா இதுக்கு முன்னாடி என்னால ரொம்பவும் பேசவும் முடியல ஸோ அண்ணன் வந்து நிறையா உதவி பண்ணார் எனக்கு உதவி பண்ணி என்னை பார்த்துக்கிட்டாரு என்னை வந்து எப்பயுமே மோட்டிவேஷனாக வச்சு லைவ் டெஸ்ட்டு இதெல்லாம் யாருமே கொடுக்கவே மாட்டாங்க டெஸ்ட்டு கொடுத்து பிடிஎஃப் கொடுத்து நிறையா ஹெல்ப் பண்ணி என்னை படிக்க வைச்சாரு நான் இந்த மாதிரிலாம் படித்தேன் ஸோ நீங்களும் அண்ணனை ஃபாலோ பண்ணி நான் ஒரே ஒரு விஷயந்தான் தான் சொல்கிறேன் அவர் சொல்கிறத யார் முழுமையாக உள்வாங்குறீங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணுவீங்க ஓகே வாங்க அவர் சொல்கிறத நல்லா உள்வாங்கி அவர் சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அவர் சொன்னார் கண்ணை மூடி என்னை ஃபாலோ பண்ணுங்கள் கையை பிடிச்சி நான் கூப்பிட்டு போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னார் அதே போல் நான் பண்ணேன் கண்ணை மூடிட்டு பால் பண்ணேன் அவர் சொன்னதை நான் கையை கையை பிடிச்சி எனக்கு கூப்பிட்டு வரேன் சொன்னார் நான் வந்து நான் பாஸ் ஆக மாட்டேன் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்மையிலே கடை நான் ஏதோ கடைசி மார்க் டைப்ரைட்டிங் வச்சுருந்தேன் கடைசி மார்க் கூட கிடைச்சா போதும் நம்மளே கடை பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவர் எதுவுமே சொல்லுவார் டெய்லி நம்ம உன்னுடைய உன உங்களுடைய இதுவும் சொல்லுவார் டக்குன்னு ஞாபகம் இல்லை உங்களுடைய மதிப்பு என்பது உங்களுக்கே தெரியாது நீங்கள் பெருசெலர் சாதிப்பீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் கடைசியில் பார்த்தா நான் கடைசி ஏதோ ஒரு இடத்துல வேலை கடைசியாக போதும் கிடச்சேன் எனக்கு நாற்பத்தொம்பது ரேங்க் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் வந்து போகிறேன் அப்படின்றப்ப முழுமையான இதுக்கான இது வந்து கிஷோர் தான் வந்து அப்படியுமே கிரெடிட்டுமே சேரும் ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் கிஷோர் ஃபாலோ பண்ணி படித்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறத முழுசாக கவனிங்க நம்புங்க ஒருத்தவங்க நம்பி படிங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அண்ணனை நம்புங்க உங்களால் முடியாது வைக்காதுன்னு யாருமே நினைக்காதீங்க படிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு அதனால யாரும் ஆனால் என்ன சொல்றதுன்னா படிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க நன்றி